தமிழ் அரசியல் கைதிகள் நால்வர் விடுதலை. வெளிநாடுகள் செல்பவர்கள் கோரிக்கை விடுத்தால் சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் தொடர்பில் இந்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. போர்க்காலத்தில் இல்லாத வகையில் ஏற்பட போகும் உயிரிழப்பு, விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை. உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் சரத் வீரசேகரவிடமிருந்து இரண்டு நிறுவனங்களை பறித்து கோட்டபாய. பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றதா வெளியாகியுள்ள தகவல். தென்பகுதியிலிருந்து வடக்கிற்குள் நுழைந்தவர்களை வழிமறித்து பரிசோதனை. எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலால் 417 கடல் வாழ் உயிரினங்கள் பலியான துயரம். நேற்றும் 56 பேரின் உயிரை பறித்து கொரோனா. விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் 4 பேர் தமது வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் நிரபராதிகள் என இனங்காணப்பட்டதை அடுத்து இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவ்விடயம் தொடர்பாக குரலிட்டவர்களின் குரல் அமைப்பின் செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கையில், அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகளான ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நடேசன் தர்மராசா, வவுனியாவைச் சேர்ந்த ஜோசப் செபஸ்டியன், கிளிநொச்சியைச் சேர்ந்த நடராசா சர்வேஸ்வரன் மற்றும் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கண்ணதாசன் ஆகியோரே விடுதலை செய்யப்பட்டவர்களாவர். இவர்களில் நடேசன் தர்மராசா தனது ஒரு வருட புனர்வாழ்வை முடித்து இயல்பு வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த சமயம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கடந்த 2013 ஆண்டு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். அவருடன் ஜோசப் செபஸ்டியன் என்பவரும் கைது செய்யப்பட்டு இருவருக்கும் கடந்த 2018 ஆண்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் அவர்கள் வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் நிரபராதிகள் என இனங்காணப்பட்டதை அடுத்து 8 வருடங்களின் பின்னர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 2016 ஆண்டு நடராசா சர்வேஸ்வரன் கைது செய்யப்பட்டார். இவருக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் கடந்த 2018 ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் நேற்று நிரபராதி என இனங்காணப்பட்டு நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு கட்டாய ஆட்சேர்ப்பில் ஈடுபட்டார் என்ற குற்றத்துக்கு ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக முன்னாள் நுண்கலைத்துறை விரிவுரையாளர் கண்ணதாசன் வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். புனர்வாழ்வின் பின்னர் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இசைத்துறை விரிவுரையாளராக பணியாற்றி வந்த கண்ணதாசன் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்காக பலவந்தமாக ஆட்களை கடத்தினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு 2017 ஆண்டு அவருக்கு வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இந்த தண்டனையை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேன்முறையீட்டு மனு மீது 2 ஆண்டுகளாக விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் 2020 ஜூலை 22 தேதி அவரது ஆயுள் தண்டனையை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை மீள விளக்கத்துக்கு எடுக்க அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை மீள விளக்கத்துக்கு எடுப்பதற்கு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் மீளவும் ஒப்படைக்கப்பட்டது. இந்த வழக்கு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ராமநாதன் கண்ணன் முன்னிலையில் நேற்று அழைக்கப்பட்டது. வழக்கு தொடர் தரப்பு விண்ணப்பத்தை நிராகரித்த வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ராமநாதன் கண்ணன் எதிரியை விடுவித்து விடுதலை செய்து கட்டளையிட்டார். வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்கள் விடுக்கும் கோரிக்கையின் அடிப்படையில் தடுப்பூசி சான்றிதழ் வழங்கப்படும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தடுப்பூசி அட்டை, கடவுச்சீட்டு மற்றும் தேவையான பிற ஆவணங்களை தனிநபர் சமர்ப்பித்தவுடன் சான்றிதழை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினூடாக வழங்கப்படும் என்று பிரதி சுகாதார சேவைகள் பணியாளர் நாயகமும் விசேட வைத்திய நிபுணருமான ஹேமந்த் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். இது அதிகாரபூர்வ தடுப்பூசி சான்றிதழாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். குறித்த சான்றிதழில் கோவிட் தடுப்பூசி பெறப்பட்ட திகதி மற்றும் எந்த வகையான தடுப்பூசியை தனிநபர் பெற்றுள்ளார் என்பதை உறுதிப்படுத்தும் சில நாடுகள் தடுப்பூசி சான்றிதழ் இல்லாத பயணிகளின் உள்நுழைவுக்கு அனுமதி வழங்காமல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அகதிகள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்பதால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க இயலாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு இலங்கை அகதிகள் முகாமில் உள்ளவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்குமாறும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு முகாம் அகதிகள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக அரசின் நிலைப்பாடு மாறியுள்ளதால் இதுகுறித்து முடிவெடுக்குமாறு தமிழக அரசு உத்தரவிடலாம் என தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மாதம் ஒன்றுக்கு உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை எதிர்காலத்தில் 4000 தொடக்கம் 4500 ஆக அதிகரிக்கும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இந்த எண்ணிக்கை போரின் போது ஒரு நாளைக்கு உயிரிழப்போரின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கலாம் என்று சங்கத்தின் உறுப்பினர் டாக்டர் பிரசாத் கொலம்புக்கே தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் இறக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கை 50 அதிகமாக உள்ளது. ஒரு மாதத்துக்கு 4,000 முதல் 4,500 இறப்புகளை நாம் எதிர்பார்க்கலாம். போரின் போது இவ்வளவு பேர் இறக்கவில்லை. இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இது நிகழும் ஆபத்து இருப்பதால் மக்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் முக்கியம் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகரவுக்கு கீழிருந்த 2 நிறுவனங்கள் உடன் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன்படி அமைச்சர் வீரசேகரவின் கீழிருந்த சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பல்சபை அபிவிருத்தி படையணி திணைக்களம் ஆகியவற்றையே ஜனாதிபதி மீள பெற்றுள்ளார். கோவிட் தொற்றின் காரணமாக மாகாணங்களுக்கு இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து கட்டுப்பாடுகள் யாவும் திங்கட்கிழமை முதல் முழுமையாக நீக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீஸ் தரப்பு செய்திகள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மே மாதம் 11 முதல் நாடு முழுவதும் அமலாகும் வகையில் மாகாணங்களுக்கு இடையில் பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை மே மாதம் 30 வரை மட்டுமே அமுல்படுத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தென்பகுதியிலிருந்து வடக்கிற்குள் நுழைந்தவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 22 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்பகுதியில் இரவு வேளைகளில் வடக்கிற்கு வருபவர்களை வவுனியா ஏனையின் வீதியிலான 3 பகுதியில் வழிமறித்த சுகாதார பிரிவினர் கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு 12 தொடக்கம் அதிகாலை 5:30 வரை 300 மேற்பட்டவர்களிடம் PCR பரிசோதனை முன்னெடுத்திருந்தனர். அதன் முடிவுகள் நேற்று வெளியாகிய நிலையில் 22 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தை அண்டிய கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தீ விபத்துக்குள்ளானதால் ஏற்பட்ட பாதிப்புகளால் 473 கடல்வாழ் உயிரினங்கள் மரணித்துள்ளதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு சட்டமாதிபர் அறிவித்துள்ளார். இதற்கமைய 417 கடலாமைகள், 48 டொல்பின்கள் மற்றும் 8 திமிங்கலங்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கானது எதிர்வரும் August 18 மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. நாட்டில் நேற்று முன்தினமும் 56 கோவிட் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கோவிட் தொற்றினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4,380 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 27 கோவிட் உயிரிழப்புகளும் கடந்த 28 66 கோவிட் உயிரிழப்புகளும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.